தமிழ் ஹெட்ஜிங் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வாங்க, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எம்எக்ஸி எக்ஸ்சேஞ்சஸில் வந்து நீங்கள் எம்எக்ஸி காயின், யூஎஸ்டிடி, டிஆர்எக்ஸ் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அதை ஸ்டேக் பண்ணி ஃபார்ம் அப்படிங்கிற காயின் வந்து நீங்கள் ஃப்ரீயாக வந்து ஏர்ன் பண்ணலாம். அந்த டீட்டெயில்ஸ் பற்றி தான், அந்த எப்படி ஸ்டேக் பண்ணுறது அப்படிங்கிற இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி, நான் வந்து ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்கள் வந்து ஏதாவது கிரிப்டோ பையன் பண்ணுறதுல லாஸ் ஏற்பட்டுதுன்னா அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்க மாட்டேன். உங்களோட ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறமே உங்களோட பையன்ஸில் இருக்கணும் அப்படின்னு வந்து நான் கேட்டுக்கிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இது எப்படி ஸ்டேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, இது வந்து இன்னிலிருந்து 13-15 வரைக்கும் நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளில் இருக்குது. ஸோ இதெல்லாம் எவ்வளோ பர்சன்டேஜ் எப்படி ஸ்டேக் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நான் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு விரிவாக சொல்கிறேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த காயினோட சில டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ இந்த காயின் பார்த்திங்க அப்படின்னா 15 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதனோட மார்க்கெட் கேபிட்டல் இதெல்லாம் எவ்வளோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இது வந்து எத்தீரியம் பிளாக் செயினில் வந்து இருக்குது. இதனோட அதிகபட்சம் விலை அப்படின்னு மேக்ஸிமம் எடுத்துட்டிங்க அப்படின்னா இதனோட விலை வந்து 32 ரூபா வரைக்கும் போயிருக்கு. ஸோ இது வந்து என்னென்ன எக்ஸ்சேஞ்சஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பான்கேக், கியூ காயின், யூனிஸ்வாப், எம்எக்ஸி எக்ஸ்சேஞ்ச், கேட் ஐஓ, இந்த எக்ஸ்சேஞ்சஸ்லாம் வந்து இது என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னா ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதனோட அதிகபட்ச ஆல் டைம் ஹை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 32 ரூபா July 3, 2021 அன்னைக்கு போயிருக்கு. இதே ஆல் டைம் லோ அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 12 ரூபா. இப்போ நியர்லி ஆல் டைம் லோவுக்கு பக்கத்தில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதனோட டோட்டல் சப்ளை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 1 பில்லியன் தான் வந்து இதனோட டோட்டல் சப்ளை. இதனோட டோட்டல் சப்ளை பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அட் ப்ரெசன்ட் வந்து இது பான்கேக் ஷிப்பில் தான் வந்து அதிகமாக என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, மோஸ்ட் ஆக்டிவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு மோஸ்ட் ஆக்டிவாக இருக்குது. ஸோ ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த காயின் வந்து வேணும், ஃப்ரீயாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் இந்த எம்எக்ஸி எக்ஸ்சேஞ்சஸில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்டேக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதனோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. இதையெல்லாம் நீங்கள் வந்து படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டேக் பண்ணிக்கோங்க. மினிமமாக 10 எம்எக்ஸி, 1 ESTD, 100 DX TRX இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஸ்டேக் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ எப்படி ஸ்டேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதனோட ஃப்ரெண்ட் பேஜுக்கு போயிட்டு உங்களுக்கு ஒருவேளை இந்த எம்எக்ஸி எக்ஸ்சேஞ்சஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், வேணும் அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் போயிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எம்எக்ஸ் டெபி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் அதை வந்து உங்களுக்கு ரவுண்ட் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாவே நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டேக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வரும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் காயினுக்கு எம்எக்ஸி காயின் வச்சுருந்தீங்கன்னா 12%, யூஎஸ்டிடிக்கு 10%, டிஆர்எக்ஸ் இருந்தால் 38% கொடுக்குறாங்க. ஒருவேளை டிஆர்எக்ஸ் இருந்தால் தாராளமாக இதில் நீங்கள் ஃப்ரீயாக வச்சுருக்கீங்க அப்படின்னா இதில் நீங்கள் ஸ்டேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த காயின் வந்து கொஞ்சம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு காயினோட ப்ரைஸே வந்து 15 ரூபா, ஒரு 2 காயின் கிடைச்சா கூட உங்களுக்கு வந்து 30 ரூபாய் ஆச்சு. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக வச்சுருக்கிறதுக்கு இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா பண்ணலாம். இப்போ நீங்கள் டிஆர்எக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இந்த ஸ்டேக் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இல்லை இஎஸ்டிடி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸ்டேக் அப்படின்னு எடுத்துக்கோங்க. எங்கிட்ட வந்து 1.8 ESTD வந்து இதில் இருக்குது. ஸோ அதை வந்து நான் ஸ்டேக் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ லாக்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நீங்கள் வந்து அந்த 1 ESTDக்கு ரொம்ப குறைவாக தான் கிடைக்கும். நான் அந்த வீடியோக்காக தான் உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணி காமிச்சேன். ஒருவேளை நீங்கள் டிஆர்எக்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த சேம் மெத்தடில் ஸ்டேக் அப்படின்னு கொடுத்துட்டு மேக்ஸிமம் கொடுத்து ஸ்டேக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேக் ஆயிரும். இல்லை வேறு எக்ஸ்சேஞ்சஸில் வச்சுருந்தீங்கன்னா இந்த எக்ஸ்சேஞ்சஸ்க்கு எடுத்துகிட்டு வாங்க. ஒருவேளை டிஆர்எக்ஸ் ஃப்ரீயாக இருந்ததுன்னா, இப்போ ஜியோடெஸ்ட்லேருந்து நீங்கள் வேறு ஏதாவது எக்ஸ்சேஞ்சஸ்க்கு டிஆர்எக்ஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ டோட்டலாக, அந்த மாதிரி இருந்தால் எடுத்துகிட்டு வந்து ஸ்டேக் பண்ணுங்கள். இல்லை அதுக்கே ஒரு ஃபீஸ் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அதுவும் குறைவாக தான் டிஆர்எக்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணாதீங்க அப்படின்னா இங்கே எடுத்துகிட்டு வந்து ஸ்டேக் பண்ணாதீங்க. உங்களுக்கு அதனோட டிரான்ஸ்ஃபர் ஃபீஸு கிடைக்கும், அந்த டிஆர்எக்ஸ் போகிறதுக்கு கூட உங்களுக்கு வந்து இதில் ஏர்ன் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஒருவேளை அதிகமாக ஒரு 1000 TRX, 2000 TRX நீங்கள் ஃப்ரீயாக வச்சுருக்கீங்கன்னா அந்த டைமில் வேணால் நீங்கள் இங்கே எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னா ஸ்டேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த ஃபார்ம் காயின் வந்து கிடைக்கும். ஸோ இல்லை இந்த எம்எக்ஸி எக்ஸ்சேஞ்சஸ்லேயும் உங்களோட ஓன் காயின் வச்சுருக்கீங்கனாலும் நீங்கள் வந்து ஸ்டேக் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இது வந்து பெனிஃபிஷியலாக இருக்காது, குறைவான அமௌண்ட்டில் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா. ஸோ இவ்வளோ தான். இது உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா என்கிட்ட கேளுங்க, நான் அதுக்கான ஆன்சர்ஸை வந்து கொடுக்குறேன். இதை வந்து எப்படி நான் இந்த 3 டேஸுக்கு கழித்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட அசட்ஸில் வந்து ஸ்டோர் ஆகிடும். இங்கே அசட்ஸில் போயிட்டு ஸ்பாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்பாட்டை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த இடத்துல போயிட்டு இப்போ ஃபார்ம் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃபார்ம் காயின் ஒருவேளை நீங்கள் ஏர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தெரியும். இதை போய் ஒரு டவுட்டாக கேட்டிருந்தார் ஒரு சப்ஸ்கிரைபர், அதனால தான் நீங்கள் இப்படி போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அவ்வளோதான். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். கீழே வந்து நான் ஃபினான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் வசீரக்ஸ், ஜியோடெஸ்ட்ன்ற லிங்க்லாம் கொடுத்துருக்கேன். வேணும் அப்படின்னா அந்த லிங்க்லாம் யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதன் மூலமாக எனக்கு சின்ன பெனிஃபிட் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.
இந்த வீடியோ பார்க்கும் நண்பர்கள் யாருக்கேனும் ஆலைஸ் ப்ளூலேயோ அல்லது அப்டாக்லேயோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதன் மூலமாக எனக்கு வந்து சின்ன பெனிஃபிட் கிடைக்கும், உங்களுக்கும் வந்து அதனால் பெனிஃபிட் கிடைக்கும். நன்றி.